வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் சீரீஸ். நான் உங்கள் தாரா. எல்லாருமே எப்படி இருக்கீங்க மக்களே? நம்ம இன்னைக்கு எஃபோர்ட் தாய்லாண்ட் பாய்ஸ் ஆர் ஃப்ளாட்ஸ் எபிசோட் 1 பார்ட் 2 கன்டினியூஷன் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் பார்ட்டில் நம்ம ஹேனா நம்ம தாய்மோட ஷூஸில் ஜூஸையும் நூடுல்ஸையும் கொட்ட போக இவன் ரொம்பவே கோவமாக நம்ம ஹேனா பக்கமாக காலை நீட்டி உன்னோட டங்கால் என்னோடய ஷூவை க்ளீன் பண்ண அப்படின்னு சொல்ல கோயாவுக்கு ரொம்பவே கோவம் வந்திருக்கும். போதும், நிறுத்திக்கோங்க, நீங்கள் எல்லாம் ரொம்ப டூ மச்சாக பண்ணிகிட்ருக்கீங்க, அவள் தான் தெரியாமல் பண்ணிட்டால இதை கூட உங்களால் மன்னிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தைமை கொஞ்சம் ஆர்டர் பண்ணுற மாதிரி இவள் கோபமாக பேச நம்மளோட தைமை அந்த இடத்துல எந்த ரியாக்டுமே கொடுக்காமல் நம்ம ஹேனாவோட காதுக்கிட்ட போய் நீ சச் அ லக்கியஸ்ட் பர்சன், உனக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிருப்பான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பாட்டில் கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். விதவிடல வீடியோக்களை போல வாங்க. பாட்டுவோட ஸ்டார்டிங்லேயே நம்ம கோயா அந்த லாக்கர் ரூமில் நிற்கிறான். அந்த லாக்கர் ரூமை திறந்து பார்க்க அதில் நம்ம கோயாக்கு இப்போ ரெட் கார்ட் இன்விடேஷன் வந்திருக்கு. அந்த ரெட் கார்டை பார்த்த உடனே சுற்றி இருக்க எல்லா பசங்களும் வழக்கம் போல் ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் எல்லாருக்கும் ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸ்கூல் ஃபுல்லாக இந்த விஷயம் ஸ்ப்ரெட் அவுட் ஆக ஆரம்பிக்குது. நம்ம கோயா மைண்ட் வாய்ஸில் இந்த ஸ்கூலில் நான் ரொம்ப பெரிய பிரச்சனைக்குள்ளே கால் எடுத்து வச்சுட்டேன், இதுக்கப்புறம் அதை நான் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல, என்னால் இந்த விஷயத்துலேருந்து கண்டிப்பாக தப்பிக்க கூட முடியாது, இந்த ஸ்கூலை விட்டு நான் கிராஜுவேட் ஆகி போகிற வரைக்கும் எந்த பிரச்சனைக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளும் நான் 100 தடவை எனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டேன். ஆனால் என்ன அறியாமலே இப்படி ஒரு பிரச்சனையில் போய் நான் மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கோயா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, இந்த ரெட் கார்டு இன்விடேஷனை வச்சு நம்மளோட தாய் நம்ம கோயாவை என்னெல்லாம் பண்ணார் அப்படிங்கிறத ஸ்டோரியை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். இங்கே அப்படியே நெக்ஸ்ட் சீன் நம்ம கோயா அந்த லாக்கர் ரூம்லேருந்து வேக வேகமாக ஓடி வந்து கிளாஸ் ரூம்குள்ளே இருக்கிற ப்ரொஃபஸர் கிட்ட நான் இன்ட்ரோம் வரைக்கும் போகிறேன், எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அவள் பாட்டுக்கு ஓடி போகிறான். இங்கே இருக்க எல்லாருக்குமே அவள் பண்ணுறது ரொம்பவே வியர்டாக இருக்குது. அந்த கிளாஸ் ரூமை சுற்றி பாருங்களேன், அங்கே ஒரு ப்ரொஃபஸர் நிற்கிறாரு, யாருமே அவரை கண்டுக்கவே இல்லை, எல்லாருமே அவங்கவுங்க அவங்களோட வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே இன்ட்ரோம் வரைக்கும் நம்ம குழந்தை அப்படியே பயந்து போய் தனியாக உட்காந்துருக்கா. ரெண்டு பசங்க உள்ள வரானுங்க. இவன் இங்கே இருக்கிற விஷயம் கூட ரொம்பவே வேகமாக ஸ்ப்ரெட் அவுட் ஆகுது. இவன் அந்த சாட்ஸை பார்த்துட்டே இருக்கும் போதே அந்த இடத்துக்கு ரெண்டு பசங்க வரானுங்க. அந்த பசங்க உள்ளே வரும்போதே நம்ம கோயாவை வான் பண்ணிகிட்டே உள்ளே வரானுங்க. ஒழுங்காக வெளில வந்துரு, இப்போதைக்கு நீ தான் எங்களோட ரம்மி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு சமயம் அவனை கற்றுக்கிட்டே உள்ளே வர கரெக்டாக அந்த இடத்துக்கு டாக்டர் வராங்க. இவங்க அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு இங்கேனடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் விளையாடுறதுக்கான ப்ளே கிரவுண்டு நினச்சிட்டிங்களா இதை அப்படின்னு சொல்ல, இல்லை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் தான் வந்தோம் அப்படின்னு சொல்ல, அப்போ வாயை மூடிட்டு போய் ரெஸ்ட் எடுங்க, உங்களுடைய ஆட்டத்தை காட்டுறதுக்கான இடம் இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொஞ்சம் ஹாஷாக பேசுகிறாங்க. அந்த கேப்ல நம்ம கோயா ஒரு ஜன்னல் வழியாக துணியை கட்டி எகிரி குத்திச்சு ஓடி போயிடுறா. அப்படியே நடந்து வந்துட்டுருக்கா. அந்த இடத்துல ஒளிஞ்சு ஒளிஞ்சு யாரோ இருக்காங்களான்னு பார்த்து பார்த்து இவள் வந்துகிட்டே இருக்கும்போது ரெண்டு மூணு பசங்க இவள் நடக்கிற பாதையில் பால்ஸை உருட்டி விடுறாங்க. இவள் பால்ஸை தடுக்கி கீழேயும் விழுந்துடுறா. இவள் கீழே விழுந்து உடனே அந்த பசங்க சிரிச்சுக்கிட்டே ஓடுறாங்க. இவன் அவங்களை பார்த்து உங்களுக்கெல்லாம் அறிவே கிடையாது, அவங்களோட பேச்செல்லாம் நீங்கள் ஏன் கேட்டுட்டு இருக்கீங்க, கண்ணை திறந்து இங்கே என்ன நடக்குதுன்றதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் செம கோபமாக கத்த அந்த இடத்துக்கு ஹேனா வரா. அந்த இடத்துக்கு ஹேனா வரா. ஹேனா நம்மளோட கொய்யாவை பார்க்குறா. கொய்யா நம்மளோட ஹேனா கிட்ட, நீ இப்போ நல்லா தானே இருக்க, உனக்கு எதுவும் ஆகலை, உன்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணல, நீ என்ன நினச்சி கவலைப்படாத, நான் ரொம்ப சீக்கிரமாக சரியாயிடுவேன், இது எல்லாத்தையும் நான் ரொம்ப ஈஸியாக ஃபேஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க நம்மளோட ஹேனா ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுறா. பட் எதையும் பார்த்துட்டு திரும்பியும் அவள் பயந்து அந்த பக்கமாக ஓடிடுறா. ஹேனா அங்கேருந்து ஓட மேலேருந்து ஒரு மூணு பொண்ணுங்க என்னோடய கொய்யா மேலே ஒரு பக்கெட் ஃபுல்லாக அழுக்கு தண்ணியை ஒரு துணியோடு சேர்த்து அவள் மேலே கொட்டிடுறாங்க. அவள் அப்படியே ஈர துணியோடு நிற்கிறா. இந்த மூணு பொண்ணுங்களும் அந்த தண்ணி என்னமா நான் தடிக்குது, அவள் பாட்டுக்கு நிற்கிறாளே அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே டீஸியாக அவளை பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம கடுப்பான கோயா வேக வேகமாக அங்கேருந்து வழக்கம் போல் அந்த டெரஸ்க்கு போகிறாள். டெரஸ்க்கு போயிட்டு நீங்கள்லாம் திருந்தவே மாட்டீங்க, எதுக்காக என்ன இப்படி கஷ்டப்படுத்துறீங்க, உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் இவ கத்த அந்த இடத்துல நம்மளோட ரென் இருக்கான். ரென் நம்மளோட கொயாவை பார்த்துட்டு, இந்த இடம் நீ வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப அமைதியாக இருந்துச்சு, நீ எப்போ ஆஃப் பண்ணால் இங்கே வர ஆரம்பிச்சியோ அந்த அமைதி கூட இந்த இடத்துல போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கொயாவை பார்த்து ரென் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். நம்முடைய கொய்யா நம்ம ரென் முன்னாடி சண்டைக்கு போகிறவளாட்டும் கையை தூக்கிட்டு நிற்க, நம்மளோட ரென் இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி இப்படியே போஸ் கொடுத்துட்டு நிற்க போகிறேன், இப்படியே ஈரமாகவே நிற்க போகிறே, இல்லை ஒன்று தொடச்சிக்கிற ஐடியாவும் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாத் எடுத்து கொடுக்க போகிறான். ஆனால் நம்ம கோயா அவனை கண்டுக்கவே இல்லை, இவள் பாட்டுக்கு அங்கேருந்து போகிறான். நம்ம ரென் போகிறவள அப்படியே பிடிச்சி இழுத்து ஒரு வால் கிட்ட பின் பண்ணுறான். பின் பண்ண நம்மளோட கொய்யா கோபமாக விடுறா, என்ன உனக்கு அறிவு இல்லையான்னு சொல்லி கத்தேன். இவன் அவனோட கையால் அவனோட வாயும் பிடிச்சி போத்திடுறான். அந்த இடத்துக்கு சரியாக ரெண்டு பொண்ணுங்க வராங்க. அந்த ரெண்டு பொண்ணுங்களும் நம்ம ரென்கிட்ட, இங்கே ஒரு பொண்ணு ஈரத்தில் நினச்சி போய் வந்தாலாம் அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே எந்த பொண்ணும் வரல, ரொம்ப நேரமாக இங்கே நான் மட்டும்தான் இருக்கேன், ஏன் அவங்க ரெண்டு பேருக்கும் சந்தேகமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த ரெண்டு பொண்ணுங்களுமே நம்ம ரென்னை பார்த்துட்டு சைலண்ட்டாக பயந்து போய் அங்கேருந்து போயிடுறாங்க.
ஏன்னா நம்ம ரெண்டுமே F4 பாய்ஸில் இவனும் ஒருத்தன் தானே. ஸோ இவன் மேலேயும் அந்த பயம் எல்லாருக்கும் இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த ரெண்டு பொண்ணுங்களும் அங்கேருந்து போயிடுறாங்க நம்மளோட கொய்யா கிட்ட. நீ ஸ்கூல் முடிகிற வரைக்கும் பத்திரமாக ஏதாவது ஒரு இடத்துல சேஃபாக ஒழிஞ்சிக்கணும் அப்படின்னா இதான் உனக்கு சேஃபரான இடம். இதை தாண்டி நீ வேறு எங்கேயாவது போனோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கிட்ட மாட்டிப்ப. நீ இங்கேயும் சேஃபாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல அவன் வாயை க்ளோஸ் பண்ணிக்கோ. சும்மா கத்திக்கிட்டே இருந்த அப்படின்னா நீயே மாட்டிப்ப அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து போகிறான். நம்ம ரெண்டு அங்கேருந்து போனதுக்கப்புறமா நம்ம கொய்யா அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு கிளாத் எடுத்து பார்க்குறா. அதாவது நம்ம ரெண்டு நம்ம கொய்யாவுக்கு கொடுக்க வந்தாலும் அதே கிளாத்து தான். இவன் அந்த கிளாத் எடுக்க போக அந்த இடத்துல ஒரு டைரி இருக்குது, அது மேலே ஒரு பென் இருக்குது, அதில் ஒரு பிக்சரும் வரைஞ்சிருக்கு. என்ன பிக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் அந்த டெரஸில் வந்து கத்தும்போது அந்த இடத்துல நம்ம ரெண்டு காலை நீட்டி போட்டு படுத்துட்டு இருந்திருப்பான். அப்போது நம்ம கொய்யாவை அவன் அப்படியே பிக்சரைஸ் பண்ணி வரைஞ்சி வச்சுருப்பான். அதை தான் நம்மளோட கொய்யா இப்போ பார்ப்பா. இதை பார்த்த உடனே அவளுக்கு ரொம்ப வேடான ஒரு ஃபீல் இருக்குது. இவன் ஏன் இவ்வளோ வித்தியாசமாக இருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இவன் அந்த கிளாத்தை எடுத்து அப்படியே போத்திக்கிறா. இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இங்கே ஒரு மூணு பசங்களை காமிக்கிறாங்க. இந்த மூணு பசங்களுமே ரொம்ப நேரமாக நம்ம கொய்யாவை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவனுங்களுக்கு அவன் கிடைக்கவே இல்லை. இவனுங்க சமய காண்டாயிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்ப கரெக்டாக நம்ம டைம் கிட்ட இருந்தால் அவனுக்கு மூணு பேருக்கும் டெக்ஸ்ட் வருது. நம்ம டைம் அவனுங்கிட்ட அந்த பொண்ணு நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா இல்லையா, எவ்வளோ நேரம் உங்களுக்கு அந்த ஒரு பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு, அந்த சின்ன பொண்ணை கூட கண்டுபிடிக்க முடியாமல் நீங்களாம் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ரொம்பவே ஆஷான ஒரு டெக்ஸ்ட் வருது. இங்கே அப்படியே நம்ம கொய்யாவை காமிக்கிறாங்க. நம்ம கொய்யா அந்த கிளாத்தை போத்திக்கிட்டு இருட்டுற வரைக்கும் அதே இடத்துல அதே டெரஸில் அப்படியே ஒளிஞ்சு உட்காந்துட்டுருக்கான். ரொம்பவே இருட்டிடுச்சு. சரி எப்பயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாத்தை தூக்கி போட்டுட்டு இவன் நேராக அங்கேருந்து லாக்கர் ரூமுக்கு வரா. லாக்கர் ரூமுக்கு வந்து அவளுடைய பேகை எடுத்துகிட்டு அவள் அங்கேருந்து கிளம்ப போகிறான். இவன் அங்கேருந்து கிளம்ப போகும்போது அங்கே இருக்க சிசிடிவி சர்வேலன்ஸை பார்க்குறான். அதை பார்க்கும்போதே நம்ம ஆல்ரெடி மூணு பசங்களை பார்த்தோம்ல, அந்த மூணு பசங்களும் சடனாக வந்து நம்ம கொய்யாவை தூக்கிட்டு போயிடறானுங்க. இந்த பசங்க மூணு பேரும் நம்ம கொய்யாவை தூக்கிட்டு போக நம்ம கொய்யா செமையாக கத்துறா, என்ன விடுங்கடா விடுங்கடா அப்படின்னு சொல்லி. ஆனால் இவனுங்க விட்ட பாடாவே இல்லை. நம்ம கொய்யாவோட வாய் அடைக்க ஒரு பையன் வாய்க்கிட்ட கையை எடுத்துகிட்டு போகிறான். நம்ம கொய்யாவோட கையை பிடிச்சி கடிச்சிட்டு என்னால் வாயை மூடிலாம் இருக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை எட்டி ஒரு உதையும் உதச்சிடுறா. ஓ அப்படியா, இதுக்கப்புறம் உன்னோட முகத்தையே நீ காமிக்க மாட்டேன், இதுக்கப்புறம் உங்ககிட்ட நீ எப்படி சத்தம் வருதுன்னு பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவனோட மொபைல் ஃபோனை ஆன் பண்ணி நம்ம கொய்யாவை வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த உடனே நம்ம கொய்யாவுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது. இவன் அந்த பையனை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து ஓட போக மற்ற ரெண்டு பசங்களும் அவளை அப்படியே இழுத்து பிடிச்சிடுறாங்க. அவள் போட்டிருக்க அந்த ஷர்ட் அந்த கோட் எல்லாத்தையும் கிழிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ட்ரெஸ் அப்படி கிழிச்ச உடனே அவளோட ஷர்ட்டில் இருக்க பட்டன்ஸ் எல்லாம் பிஞ்சு கீழே விழ ஆரம்பிக்குது. நம்மளோட கொய்யா பயங்கர சத்தமாக கத்தி இப்படி அழுதுகிட்டே இருக்கா. இந்த பசங்க மூணு பேருமே நம்ம கொய்யா கிட்ட கொஞ்சம் ஓவராக மிஸ்பிஹேவ் பண்ண அந்த இடத்துக்கு ரொம்பவே ஷார்ப்பான டைமிங்க்கு நம்ம ரென் வரான். ரென்னை பார்த்த உடனே அந்த பசங்க மூணு பேருமே கொஞ்சம் லைட்டாக கப்பிச்சுப்பினாகிறானுங்க. நம்ம ரென் அந்த பசங்க மூணு பேர்கிட்டையுமே அந்த பொண்ணுக்கிட்ட என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, இல்லை டைம் தான் எங்களை பண்ண சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். டைமாவது மண்ணாங்கட்டி ஆகுது சொன்னலாம் இந்த இடத்த விட்டு போங்க முதல்ல அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு குரல் தான். மூணு பேரும் அங்கேருந்து சைலண்ட்டாக போயிடுறானுங்க. நம்மளுடைய கொய்யா கிட்ட நம்மளுடைய ரெண்டு ஒரு கிளாத்தை தூக்கி வீசுகிறான். நான் ஒரு நல்ல இடம் பார்த்து தூங்கலான்னு வந்தேன், பார்த்தா இந்த இடத்துல நீ தான் இருக்கிற, நீ இன்னும் இங்கேருந்து போகலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நம்மளோட கொய்யா பயங்கர சத்தமாக கத்தி அழுதுகிட்டே இருக்கா. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை யார் கான்த்ரூவ் பண்ணாலுமே அது அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்கக்கூடிய விஷயம் கிடையாது, அதுலேருந்து அவ்வளோ சீக்கிரம் வெளியில் வரவும் முடியாது. ஸோ நம்மளோட கொய்யா அந்த ஃபீலிங்கில் ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கா, அவள் பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்க. நம்ம ரென் அப்படியே அங்கே ஒருக்கா ஸ்டூலில் உட்காந்துருக்கான். சரி ஓகே, நீ எவ்வளோ நேரம் அழணுமோ அழுதுட்டு நீ எப்போ ஓகேன்னு தோணுதோ அங்கேருந்து கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து கிளம்பி போக நம்மளுடைய கொய்யானோட ரென்கிட்ட நீ என்னை இப்படியே தனியாக இங்கே விட்டுட்டு போக போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். சரி இப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் யோசிக்கிறான். யோசித்து ஒரு லைட்டர் எடுத்து திடீர்னு ஒரு இடத்துல ஃபயர் ஆச்சுன்னா அந்த இடத்துல தண்ணி வரதுக்காக ஒரு சர்க்கியூட் செட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த சர்க்கியூட் கிட்டே கொண்டு போயிட்டு இவன் அந்த லைட்டை ஆன் பண்ணுறான். அந்த ஃபயர் ஆகுது, அந்த இடத்துல தண்ணி லீக்கேஜ் ஆக ஆரம்பிக்குது. அந்த இடத்துல தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்குது. நம்ம ரெண்டோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு நல்ல ஒரு ரொமான்டிக்கான ஒரு மூடில் நீங்கள் ஒரு ஷவர் கீழே நிற்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுமோ அதே மாதிரி தான் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருடைய அந்த கியூட்டான ரியாக்ஷனோட ஒரு சின்ன ஸ்மைலோட சேர்த்து நம்மளோட கொய்யாவை பார்த்து அந்த பசங்க எல்லாருமே இங்கேருந்து போயிருப்பாங்க, நீங்கள் இருந்து போனால் இந்த நேரத்துக்கு உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்வீட்டாக அவளை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அங்கேருந்து நடந்து போகிறாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த சீரீஸில் பார்த்த இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடில் என்னோடய ஃபேவரட் அண்ட் பெஸ்ட்டு சீன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் இந்த சீனை தான் மென்ஷன் பண்ணுவேன். இதில் என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் உண்மையாகவே ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்குது. அவருடைய லுக்ஸு, அவருடைய வாக்கிங் ஸ்டைல், அவர் பேசுகிற விதம், அவர் சிரிக்கிற அந்த ஸ்மைல், அவருடைய அந்த கண்ணு பார்க்குற விதம்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்பவே இன்ச் பை இன்ச் ரசிக்க வைக்கிது. உண்மையாகவே அவருடைய இந்த ஒரு சீனே இந்த எபிசோட் ஃபுல்லாகவே பேசும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஹார்டாக இல்லை, ரொம்ப மைல்டாக இல்லை, ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது.
எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. யாருக்கெல்லாம் இந்த சீனில் ரெண்டோட பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருக்கோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இங்கே அப்படியே நெக்ஸ்ட் சீன் நம்ம கயாவோட வீட்டில் காமிக்கிறாங்க. கயாவோட பேரண்ட்ஸும் பிரதரும் நம்ம கயாவோட ரூம் டோரை கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவன் ரூம்குள்ளேருந்து சத்தமும் கொடுக்க மாட்டா, கதவியும் திறக்க மாட்டான். இவன் பெட்டில் பிளாங்கெட்டுக்கு உள்ளே உட்காந்துட்டுருக்கா. இவன் பிளாங்கெட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டா சேஃபாக இருப்போம்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டாலாம் என்னன்னு தெரியல. இவன் மொபைலில் ஹானா கிட்ட பேசிட்டு இருக்கா. ஹானனோட கொயாக்கு நான் உனக்கு கால் பண்ணட்டுமா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நான் கொஞ்ச நேரம் தனியாக இருக்கணும் சாரி அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவகிட்டையுமே டெக்ஸ்ட் பண்ணுறதை கட் பண்ணுறா. இவன் கட் பண்ணிட்டு ஃபோனை வைக்க வெளியில் இவங்க கதவை தட்டின தட்டில் அந்த தாப்பால் உடஞ்சி மூணு பேரும் சாதாரண உள்ளே வந்துடுறாங்க. இவங்க மூணு பேரும் உள்ளே வந்து தாப்பால் ரொம்ப பழசாயிருச்சு பப்போ, அதை பாரு தொட்டவனே உழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு செமையாக நடிக்கிறாங்க. இவங்க தட்டின தட்டுக்கு கதவே கையில் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அந்த தாப்பால் வராதான். ஸோ இவங்க மூணு பேரும் நம்மளோட கொயாவை பார்த்துட்டு என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம கொயாவோட அம்மா முதல்ல ஆம்பளைங்களாம் வெளில போங்க, நாங்கள் பொம்பளைங்க பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவங்க ரெண்டு பேரும் வெளியில் தள்ளி கதவை சாத்திட்டு நம்ம கொயா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு உனக்கு, நீ எதை நினச்சி இவ்வளோ டென்ஷனாக இருக்க, அம்மா கிட்ட சொல் அப்படின்னு சொல்ல, நான் போதும் நான் ரொம்ப டயர்டாயிட்டேன், நான் நார்மலான ஒரு ரெகுலர் ஸ்கூலுக்கு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அவங்களுடைய அம்மா நம்ம கொய்யாவோட தலையில் கையில் பிடிச்சிக்கிட்டு இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறது என் பொண்ணு மாதிரியே தெரியல, என் பொண்ணு ரொம்ப டஃப்பாக இருப்பா, அவள் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு பொண்ணு, அவள் எதுக்குமே அவ்வளோ சீக்கிரம் தளர்ந்து போகக்கூடிய ஆளே கிடையாது, ஏன்னா அவளை அப்படி வளர்க்கவே இல்லை, அவள் ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான பொண்ணு, அவள் எதையுமே ரொம்ப ஈஸியாக ஃபேஸ் பண்ணக்கூடியவ, கண்டிப்பாக உன்னால் எந்த நிலைமையும் நீ தாண்டி வர முடியும், நீ பார்க்குற கஷ்டம் சின்னதோ பெருசோ அதை கண்டிப்பாக உன்னால் தாண்ட முடியும், அதை கடந்து வந்தால் தான் உன்னோட ஃப்யூச்சரை நீ பார்க்க முடியும், இப்போது உன் ஃப்யூச்சர் உன் கையில் தான் இருக்குது, என்ன பண்ண போகிற அப்படிங்கிறத நீயே டிசைட் பண்ணிக்கோ, அந்த ஸ்கூலில் இருக்கிற பிரச்சனையை நீ தீர்த்துட்டு அந்த ஸ்கூலில் இருக்க எல்லாருக்கூடிய ஃபைட் பண்ணி நீ முன்னாடி வரப்போறியா, அப்படி இல்லைன்னா பயந்து போய் வேற ஒரு ஸ்கூலுக்கு ஓட போறியா அப்படிங்கிறத நீயாவே டிசைட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா நம்ம கொயா கிட்ட சொல்கிறாங்க. என்னோட கொயாவும் கொஞ்சம் அவங்க அம்மாவை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். நம்ம கொயாவுடைய அம்மா கொயா கிட்ட கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக உனக்கு ரிச்சான ஹேண்ட்ஸமான பாய் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல நம்ம கொயாவுக்கு செமைய கடுப்பாகுது. ஏற்கனவே அந்த ரிச்னஸ்னாலையும் ஹேண்ட்ஸம்னஸ்னாலையும் அவள் இவ்வளோ சஃபர் ஆகிட்டுருக்கான். ஸோ நம்ம கொயா அவருடைய அம்மாவை அப்படியே ஷோல்டரில் பிடிச்சி பின்னாடி புஷ் பண்ணிவிட்டு இப்போ எதுக்காக எனக்கு ரிச்சான பாய் ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னு கேட்டுட்ருக்கீங்க, பணத்தை வச்சு நீங்கள் எல்லாத்தையும் வாங்கிட முடியும்னு நினச்சிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓவராக குரலை வசத்துறா. அவங்களுடைய அம்மா பணத்தை வச்சு எல்லாத்தையும் வாங்க முடியாது அப்படிங்கறத நான் ஒத்துக்கிறேன், ஆனா நம்ம இப்ப இருக்கிற நிலைமையை கொஞ்சமாவது நம்மளால மாத்திக்க முடியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம கொயாக்கு ரொம்பவே கோவம் வருது. போது நீங்க நிறுத்துங்க, இதுக்கப்புறம் பணம் ரிச்சான பசங்க ரிச்சான ஹேண்ட்ஸம் பசங்கன்னு சொல்லிட்டு என் முன்னாடி வந்து பேசாதீங்க, பணக்காரனா இருந்து அடுத்தவனை கஷ்டப்படுத்தி அழ வைக்கிறதுக்கு பதிலாக என்ன மாதிரி ஏழையாவே இருந்துட்டு போயிடலாம், அதுதான் நல்லதும் கூட அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்க இருக்க ஒரு பில்லோவை எடுத்துக்கிட்டு ரெஸ்ட் ரூம்ல போய் கதவியும் சாத்திக்கிறா. அவனுடைய தம்பிக்கும் அப்பாக்கும் வெள்ள நின்னதை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது அப்படிங்கிறதே அவங்களுக்கே சுத்தமாக புரியல. இங்கே அப்படியே நெக்ஸ்ட் சீன் நம்ம எம்ஜோட வீட்டில் காமிக்கிறாங்க. எம்ஜோட வீட்டில் பார்ட்டி நடக்குது அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம கெவினும் அங்கே தான் இருக்கான். நம்ம கெவின் பக்கத்தில் பாருங்கள், ரெண்டு பொண்ணுங்க உட்காந்துருக்காங்க. பையன் ப்ரீவியஸ் சீரீஸில் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட கிடைக்கலன்னு நினச்சி கடைசியில் சரவாட்டை கரெக்ட் பண்ணான். ஆனால் இப்போ பாருங்கள், ஒரே ப்ளே பாய் கேரக்டர் சும்மா வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்ல பையன், நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் இப்படியே உட்காந்து மொபைல் ஃபோனில் ஏதோ ஒன்றை பார்த்துட்டே இருக்க முடியும். என்ஜாய் இன்னும் அந்த ரெண்டோட நியூஸை பற்றி நீ படிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, ஆமாம் நான் எப்படி குழப்பி வச்சுருக்கான் பாரு, ஸ்கூலையே வெள்ளைக்கடை மாற்றி வச்சுருக்காண்டா அப்படின்னு சொல்ல நம்மளோட எம்ஜே நம்ம கவின் கிட்ட, சரி ஓகே எவ்வளோ மில்லியன்ஸ் ஃபைன் வரும் அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒரு ஃபியூ மில்லியன்ஸ் தானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டாக சொல்கிறான். ஏன் சொல்ல மாட்டானுங்க, இவனுங்களா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சானுங்க, அவங்க வீட்டில் சம்பாதிச்சு கொடுக்குறானுங்க, இவனுங்க செலவு பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்கானுங்க, இவனுங்கெல்லாம் பேச தான் செய்வானுங்க. நம்ம கெவின் பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்காந்துருக்கான். அந்த பொண்ணு நம்ம கெவின் கிட்ட கொஞ்சம் ஏமேலே கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, ஒரு ஸ்ட்ராபெரி எடுத்து காமிச்சு சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. நம்ம பையன் சம மூடில் இருந்திருப்பான் போல இருக்கு, நீ எனக்கு ஃபீட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த பொண்ணு வாயால் தான் ஃபீட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன், இதை வாயில் வச்சுட்டு அவன் கிட்ட வர நம்ம பையனை பைட் பண்ணுறதுக்காக கிட்ட வரான், கை கெட்டினது வாய் கெட்டலையே அப்படின்னு சொல்கிற மாதிரி தைமு அங்கே ஒரு மூணு பசங்களை தண்ணிக்குள்ளே போட்டு தொவ தவன் துவச்சிக்கிட்டு இருக்கான். நம்ம தாயும் இந்த மூணு பசங்களையும் ஸ்விம்மிங் ஃபூலில் போட்டு தொவ தவன் துவச்சிக்கிட்டு இருக்கான். இந்த மூணு பசங்க யார் அப்படிங்கிறத தெரியுதுல, ஸ்கூலில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கோயா கிட்ட பிரச்சனை பண்ண அந்த பசங்க தான். அந்த பசங்களை அனுப்புனதே தாயும் தான், ஆனால் அவனுங்க வேலையை சரியாக முடிச்சிருக்க மாட்டானுங்க, அதனால தான் தாயும் இவனுங்க மூணு பேரையும் பிடிச்சி துவச்சி எடுத்துக்கிட்டு இருக்கான். ஒரு சின்ன பொண்ணை அவங்களால கரெக்ட் பண்ண முடியல, உங்களுக்கெல்லாம் மூளைன்னு ஒன்று இருக்குதா இல்லை மூளை இருக்க வேண்டிய இடத்துல வேறு ஏதாவது இருக்குதா, ஒரு சின்ன பொண்ணை அவங்களால சமாளிக்க முடியல, பிரச்சனையை பெருசாக்கி விட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் தண்ணிக்குள்ளே போட்டு அவனுங்களை முக்கி முக்கி எடுக்க அந்த இடத்துல எம்ஜே வரான்.
போதண்டா விட்டு தோல அவன் செத்து கித்து போயிட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி இழுக்க இவன் சம கோவமாக ரெண்டு மேலே காண்டாயி கத்திக்கிட்டு இருக்கான். இந்த ரெண்டு எதுக்கடா உள்ளவரான், அவனுக்கும் எதுக்கோ என்னடா சம்மந்தம், இவன் எதுக்கடா அந்த பொண்ணை போய் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சம காண்டா கத்த அப்போ தான் எம்ஜேக்கு என்ன நடந்திருக்கோம் அப்படிங்கிறதே புரியுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ரெண்டை பற்றி ஒரு நியூஸ் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது வேறு எந்த நியூஸும் கிடையாது, நம்மளோட ரெண்டு அந்த பொண்ணை காப்பாற்றின அந்த நியூஸ் தான். இவன் பண்ண விஷயத்தால் தான் அந்த ஸ்கூலே ஃபுல்லாக வெள்ளக்கடை மாறி இருக்கும். இதனோட எம்ஜே, ஓ அந்த பொண்ணை காப்பாற்ற தான் சார் இந்த ஹீரோயிசம் வேலையை பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க அப்போ தான் ரென் என்ன பண்ணியிருப்பான் அப்படிங்கிறதே புரிஞ்சுக்கிறானுங்க. நம்முடைய எம்ஜேயோட டைம் கிட்ட, சரி எதுக்காக நீ இப்படி கோவப்படுற, அவள் ஒரு சின்ன ஒரு பொண்ணு தான், எப்பவுமே நீ பொண்ணுங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்ததே இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், நீ எதுக்காக இந்த லெவலுக்கு போகிறேன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு வேலைக்கார பட்லர் வராங்க. அந்த பட்லர் நம்மளோட டைம் கிட்ட, மேடம் வராங்க சார், சீக்கிரமாக போயிட்டு நீங்கள் உங்களை ரெடி ஆக்கிக்கோங்க அப்படின்னு சொல்ல, எனக்குனே வந்து சேருதுங்க பாருடா ஏழ்றீங்க அப்படின்னு சொல்லி செம காண்டாயி கத்திட்டு போகிறான். அவனுக்கு அவனோட அம்மாவையுமே பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே அப்படியே நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன இன்டர்வியூ செஷன் காமிக்கிறாங்க. இந்த இன்டர்வியூ செஷனில் வர அந்த லேடி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாய்முடைய அம்மா தான். நம்ம தாய்முடைய அம்மா கிட்ட அந்த இன்டர்வியூ கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டிவோர்ஸை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் எதுக்காக உங்கள் பார்ட்னரை விட்டு பிரிஞ்சு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம தாய்மொழி அம்மா கொஞ்சம் கூட யோசிக்காமல் சம போல்டாக, நம்ம லைஃப் அப்படிங்கிறதும் சரி என்னோடய பிஸ்னஸ் அப்படிங்கிறதும் சரி லைக் அ ஃபுட்பால் கேம் மாதிரி தான், அந்த ஃபுட்பால் கேமில் ஏகப்பட்ட டீம் பிளேயர்ஸ் இருப்பாங்க, அந்த பிளேயர்ஸில் யாராவது ஒருத்தவங்க டீமுக்கே யூஸ் இல்லை அப்படின்னு இருக்கும்போது நம்ம அவங்கள வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம், ஸோ யோசிக்காமல் உங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கலாம், தப்பே கிடையாது, அதனால தான் நானும் டிவோர்ஸ் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போல்டான ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்க. இந்த சீனை அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம தாய்மை காமிக்கிறாங்க. நம்ம தாய் டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு அவங்க அம்மா கொடுத்த அந்த போல்டான ஸ்பீச்சை நியூஸ் மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இவன் அதை பார்த்துட்டே இருக்க அந்த இடத்துக்கு நம்ம தாய்மொழியும் அம்மாவும் உள்ளே வராங்க. உள்ளே வரும்போதே அவ்வளோ ஒரு போல்டான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வாய்ஸை, நான் மூணு நாள் இங்கே ஸ்டே பண்ண போகிறேன், எல்லாமே பர்ஃபெக்டான ஆர்டரில் இருக்கா அப்படிங்கிறத மாற்றி மாற்றி என்ஷோர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டேபிளில் போய் உட்காடுறாங்க. அங்கே இருக்க ஒரு பொண்ணு இவங்களுக்கு கிளாஸில் வாயினை சர்வ் பண்ணுறா, சர்வ் பண்ணும்போது தெரியாமல் அந்த டேபிள்லேயும் கொட்டிடுறா. டேபிளில் கொட்ட அந்த பொண்ணு அவங்கள பார்த்து மன்னிப்பு கேட்டு இதெல்லாம் நான் க்ளீன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். இவங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை, ஹேர் அப்படியே லைட்டாக ஃப்ளிப் பண்ணிவிட்டு இந்த பொண்ணோட பிளேஸ்க்கு நியூவான ஒரு பர்சனை நாளை காலையில் கூட நீங்கள் ஃபைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை வேலையை விட்டு அந்த செகண்டே அனுப்பிடுறாங்க. நம்மளோட டைம் கேட்டால் அவங்க அம்மா கொஞ்சம் கூட யோசிக்காமல் உன் ஸ்கூலில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஒரு சின்ன ப்ராப்ளம் தான், நானே அதை ஹேண்டில் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்ல, அது சின்ன ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளம் அப்படிங்கிறத பற்றி நான் கேட்கவே இல்லை, ப்ராப்ளம் என்னென்னு மட்டும்தான் நான் அவங்ககிட்ட கேட்டேன். நீ ஸ்கூலில் ஃபன்னாக பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான கேம் விளையாடிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ என்ன மாதிரியான கேம் வேணாலும் விளையாடிட்டு போ, ஆனால் நீ உன்னோட ஸ்கூலையே ரூல் பண்ணி உன்னால் பார்த்துக்க முடியல அப்படின்னா நீ ஃப்யூச்சரில் வெளியில் வந்து ஒன்றையுமே கிழிக்க முடியாது அப்படிங்கிறத நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சம ப்ரெஷரான விஷயங்களை நம்ம தயம் கிட்ட பேசிட்டாரு. நம்ம தயம் முடியாமல் நம்ம தயம் கிட்ட இவ்வளோ ஹாட்டாக பேச பேச அவனோட இன்சைட் பேர்னிங் ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிக்குது. அவன் தனக்குள்ளே ஓவர் ப்ரெஷராக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த இடத்துல அப்படியே நம்ம கெவினுடைய ஒரு சின்ன வாய்ஸ் ஓவரில் நம்ம தயமோட சீனை காமிக்கிறாங்க. கெவின் அங்கே இருக்க பொண்ணுங்க கிட்டேயும் சரி நம்ம எம்ஜே கிட்டேயும் சரி, பணக்காரங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை தெரியுமா, பணக்காரனாக இருக்கிறதுல எவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, பக்கத்தில் இருக்க பொண்ணுங்க பணக்காரனாக இருக்கிறதுல என்ன பெரிய பிரச்சனை இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்க, பணக்காரனாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல அவன் ரொம்ப ப்ரெஷராக இருப்பான், அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டா மட்டும்தான் அவனால் பணக்காரனாக இருக்கிறதுக்கே அவனுக்கு ஃபஸ்ட்டு தகுதி இருக்கும். இன்டர்னலாக நீங்கள் ரொம்ப ப்ரெஷராக இருப்பீங்க, அந்த பெயின் உங்களுக்குள்ளே அழுத்திக்கிட்டே இருக்கும், அட்மாஸ்பியர் பெயின் ஒரு பக்கம் உங்களுக்குள்ளே அதிகமாக இருக்கும், சொசைட்டி உங்களை ஒரு பக்கம் செமையாக டம்ப் பண்ணும், இவ்வளோ விஷயங்களும் சேர்ந்து உங்களை அழுத்தும் போது நீங்கள் செமையாக காண்டாகி அந்த மென்டல் ப்ரெஷர்லேயே நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ப்ரெஷராகி பைத்தியமே ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப ஓப்பனான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். ஏன்னா அதை அவங்களால அவ்வளோ ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியாது, அதுவும் கைண்ட் ஆஃப் அ ப்ரெஷர் தான், ஏன்னா அந்த சொசைட்டி அவங்களுக்கு கொடுத்துருக்க அந்த நேமை அவங்க டவுன் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட விரும்ப மாட்டாங்க, கிட்டத்தட்ட அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் அ ப்ரெஷர் தான். ஸோ அந்த ப்ரெஷரை அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா அவங்க அந்த இடத்துல எந்த தவறான முடிவுகள் கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளோட கெவின் அங்கே இருக்க எல்லா பொண்ணுங்ககிட்டே சொல்லிகிட்டே இருக்க. ஒரு பொண்ணு நம்ம கெவின் கிட்ட, கெவின் நீ பொண்ணை பற்றி சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, சீச்சி என்னோடய ஃபேமிலியை நான் அப்படியெல்லாம் வளர்க்கவே இல்லை, என்னோடய ஃபேமிலி ஓன்லி அழகாக ஆராதிக்கணும்னு மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இவன் வழக்கம் போல அவனோட வேலையை தொடங்கிட்டான். பையன் இந்த சீரீஸில் பயங்கரமாக வாழ்கிறான் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம எம்ஜேவும் கவினும் பேச
நினைக்கிட்டு இருக்காங்க அதே இடத்துல தான் நம்ம ரெண்டும் இருக்கான். நீங்கள் மற்றவங்கள பற்றி புரிஞ்சு வச்சுருக்க எல்லா விஷயமும் தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இவங்கிட்ட 1000 விஷயம் இருக்குது. ஆனால் எதையுமே எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய நிலைமையில் அவன் இப்போ இல்லை, அமைதியாகவே இருக்கான். இந்த சீனை அப்படியே கட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம கோயாவை காமிக்கிறாங்க. கோயா ரெஸ்ட் ரூமில் உட்காந்து அவளோட ஓல்டு மெமரபிளான ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போதே அவளோட மொபைல் ஃபோன் ஆஃப் ஆக போகுது, பேட்ரி லோ அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேட் பண்ணுது. இவன் பாத்ரூமை விட்டு வெளியில் போக அவளோட ரூம்குள்ளே அவளோட அப்பாவும் தம்பியும் உட்காந்து ஏதோ ஒரு பாக்ஸில் ரேப்பர்ஸை ஒட்டிகிட்டு இருக்காங்க. அது நம்ம கோயாவுக்கு இவங்க சர்ப்ரைஸாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்ச ஒரு சின்ன கிஃப்ட் தான். நம்ம கோயா உள்ளே போயிட்டு நீங்கள் எங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல அவனுடைய அப்பா அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க. இதை நான் அவனை கொடுக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல நீங்கள் எனக்காக வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் வாங்கிட்டு வந்தேன், ஆனால் வாங்க சொன்னது உங்கள் அம்மா தான், உங்கள் அம்மா தான் இதை உனக்காக வாங்கினா, அவன் ரொம்ப ஆசையாக அவனுக்கு கொடுக்கணும்னு இருந்தா, அதுக்குள்ளே தான் இந்த பிரச்சனை எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. நம்மளால் இதெல்லாம் ஆஃபர் பண்ணி வாங்குற அளவுக்கு நம்மக்கிட்ட பெருசாக வசதி கிடையாது. உங்கள் அம்மா அவரோட மொத்த சேவிங்ஸையும் போட்டுட்டா இந்த புது ஷூவையை உனக்கு வாங்கி கொடுத்துருக்கா. நம்ம இன்றைக்கி வேணால் ரொம்ப கஷ்டப்படலாம், நம்மளோட நிலைமை இப்படியே இருக்காது, கண்டிப்பாக அதுவும் ஒரு நாள் மாறிடும். உங்கள் அம்மாவுக்கு இந்த ஜோஷியம் ஜாதகம் இதெல்லாம் நிறைய நம்பிக்கை இருக்குது. உன்னுடைய ஜாதகத்துக்கு இன்றைக்கி புது ஷூ போட்டுட்டு போனா அப்படின்னா உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாமே விலகிடும், நீ சரியான பாதைக்கு போய் சேருவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களாம். அதனால தான் அவளோட மொத்த சேவிங்ஸையும் போட்டு அவள் உனக்காக இந்த ஷூவை வாங்கி கொடுத்துருக்கா. நம்ம குடும்பம் வேணால் கஷ்டப்படுற குடும்பமாக இருக்கலாம், எங்களால் உங்களுக்கு ஆசைப்பட்ட எல்லாத்தையும் வாங்கி கொடுக்க முடியாமல் நீங்கள் ஆசைப்படுற எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்க முடியாத நிலமையில் வேணால் நாங்கள் ரெண்டு பேரும் இருக்கலாம். இன்றைக்கி இருக்கிற நிலமை நாளைக்கு இருக்க போகிறதுல கண்டிப்பாக மாறிடும். நாங்கள் அதுக்காக தான் கஷ்டப்பட்டுட்ருக்கோம். எங்களுக்கு பெருசாக பணக்காரங்களாகணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் எங்களோட நிலைமையை கொஞ்சம் மாற்றிக்கணும், கொஞ்சம் நாங்கள் பெட்டர் ஆக்கி உங்கள் ரெண்டு பேருக்கும் என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுக்க தான் நாங்கள் ரெண்டு பேருமே கஷ்டப்படுறோம். இந்த புது ஷூவை நீ போட்டுக்கிட்டு போகிற நேரம் நீ என்ன போனாலும் அந்த இடம் சக்ஸஸ் ஆகணும். நீ அந்த ஸ்கூலில் எவ்வளோ சஃபர் ஆகிட்டு இருக்க அப்படிங்கிறது புரியுது. உங்கள் அம்மா நீ படுற கஷ்டத்தை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு ஒன்றும் கிடையாது, அவளுக்கு எல்லாமே புரியுது. ஆனால் இந்த தடைகளை தாண்டி வந்தால் தான் நீ உன் லைஃப்பில் சக்ஸஸ் ஆக முடியும். உன்னோட தவறுகள் எந்த இடத்துல இருக்கோ அதுக்கான சரியான பதில்களும் அதே இடத்துல தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அப்பா சொல்கிறாரு. அந்த இடத்துல நம்ம கோயாவுக்கு நம்ம ரென்னோட ஞாபகம் வருது. ரென் நம்ம கோயாவை பார்த்து ஸ்மைல் பண்ண அந்த ஃபேஸ் அவளுக்கு ஞாபகம் வருது. இவரோட முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பு வர ஆரம்பிக்குது. நம்ம கோயாவுடைய அப்பா அவகிட்ட, இங்கே பாரு, நீ எதை நினச்சி கவலைப்படாத, உன்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கும் உன்னை சியர் பண்ணுறதுக்கும் நாங்கள் எப்பவுமே உன் கூடையே இருப்போம். உன்னுடைய எல்லா ஸ்ட்ரகிள்ஸையும் நீ பிரேக் அவுட் பண்ணிட்டு வெளியில் வந்தால் மட்டும்தான் உன்னோட ஃபியூச்சர் உனக்காக வெயிட் பண்ணுது அப்படின்னு சொல்ல அவளுமே ரொம்ப ஹாப்பியாக கொஞ்சம் மோட்டிவேட் ஆன மாதிரி இருக்கா. இவளுக்கு அவங்க அப்பா அந்த ஷூவெல்லாம் போட்டு செம்மையாக அழகு பார்த்துட்ருக்காரு. இவங்க எல்லோரும் சியரப் பண்ணி கத்த அவங்க அம்மாவும் வெளியிலேருந்து கத்துறாங்க. ஆல்ரெடி இவங்க எல்லோரும் பேசிகிட்ருக்கத அவங்க அம்மா டோர் கிட்ட நின்று ஒட்டு கேட்டுட்ருப்பாங்க. நம்ம கோயா அம்மாவோட சிரிக்கிற சத்தத்தை கேட்டு நீங்கள் என்ன அங்கே பண்ணுறீங்க, வாங்க இதுக்கப்புறம் எங்கள் ஒளிஞ்சு என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லி பிடிச்சி உள்ளே கூப்பிட்டு வந்து அவங்க அம்மாவை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறாள். அவளோட தம்பி நம்ம கோயாவோட ஷூவில் சூப்பராக ஒரு குட்டி குட்டியாக பொம்மையெல்லாம் வரைஞ்சி வைக்கிறான். என்னடா பண்ணுற ஷூவில் ஏண்டா கிறுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, பாரு உனக்காக எவ்வளோ அழகாக நான் வரைஞ்சிருக்கேன், நீ கிறுக்கிறேன்னு சொல்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் அந்த புது செட் ஆஃப் ஷூவோட உட்காந்து ஜாலியாக செல்ஃபிஸ் எடுத்துக்கிறாங்க. நம்ம கோயா நம்ம எல்லாருக்குமே ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த சொல்கிறா. நம்ம எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்ககிட்ட பெருசாக பணம் கிடையாது, நான் இன்னைக்கு ஸ்கூலில் அவ்வளோ மோசமான விஷயங்களை ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன், அடுத்த நாள் காலையில் இதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு கூட எனக்கு தெரியல, என் மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு பயம் இருக்குது. ஆனால் என் குடும்பத்துக்கு கூட இருக்கிற அந்த கொஞ்ச நேரம் எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டிங்காக இருக்குது. என்னை கொஞ்ச நேரம் நான் சோகமாக இருந்தால் கூட அவங்களால தாங்கிக்க முடியாது, அவங்க உடனே என்னை சிரிக்க வச்சுடுவாங்க, இதுதான் என் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஸ்வீட்டாக நமக்கு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறார். நீங்கள் எல்லாருமே இந்த சீரீஸை நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு செட் ஆஃப் பீப்புள்ஸை பார்க்க முடியும். ஒன்று நம்ம கோயா மாதிரி ஒரு நார்மலான ஒரு புவர் ஃபேமிலி, பணமே இல்லைனா கூட ஒரு ஒரு நாளையும் சிரிச்சுக்கிட்டே ஹாப்பியாக எங்கள் ஃபேமிலியோட நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக கடந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்கிற ஒரு சாதாரணமான ஒரு குடும்பம். அதே மாதிரி செகண்ட் செட் ஆஃப் பீப்புள்ஸ் நம்ம டைம் மாதிரியான ஃபேமிலிஸ், அவங்கக்கிட்ட பணம் இருக்குது, அவன் என்ன நினச்சாலும் அந்த நிமிஷமே அதை நிறைவேற்றிக்கக்கூடிய அளவுக்கு அவங்கக்கிட்ட எல்லா வசதிகளும் இருக்குது, ஆனால் அவங்கக்கிட்ட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஹாப்பினஸ் அந்த சிரிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லவே இல்லை. எல்லாத்துக்குமே ஒரு ரூல்ஸ், எல்லாத்துக்குமே ஒரு ரெகுலேஷன், எல்லாத்துலேயுமே ஒரு கண்ட்ரோல், இது எல்லாமே இருக்குது. அவங்கக்கிட்ட சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு இடமே இல்லை. ஸோ அவன் ரொம்பவே டிப்ரெஸ்டாகவும் பெயினாகவும் தான் இருக்கான். ஸோ அந்த இடத்துல பணத்தை வச்சு எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறதான் ரொம்ப நல்லா புரியுது. இதில் எந்த ஃபேமிலி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இங்கே அப்படியே நெக்ஸ்ட் சீன் நம்ம கோயா அவங்க அம்மா இவளுக்காக வாங்கி கொடுத்த அந்த புது ஷூஸை போட்டுட்டு அந்த லாக்கர் ரூம்குள்ளே நடந்து வரா.
லாக்கர் ரூம் கிட்ட வந்து அந்த லாக்கரை திறக்கவே அவளுக்கு பயமா இருக்கு. கொஞ்சம் தயங்கிக்கிட்டே திறந்து பாக்குறான். அதுல இருந்த அந்த F4 பாய்ஸோட ரெட் கார்டு இருக்கான்னு பாக்குறான். அந்த இன்விடேஷன் அதுல இல்ல. கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா பெருமூச்சு விட்டுட்டு அவ அதுக்குள்ள எதையும் எடுக்க போக அவ வச்சிருந்த அந்த லூஸ் பவுடர் கேஸ் கீழே விழுந்துடுது. அந்த கேஸ்ல இருக்க அந்த பவுடர்ஸ் அவரோட ஷூல கொட்டிடுது. இதை கையில எடுத்து அவ பொறுமையா தொடச்சு திரும்பியும் அவட காலில் போட வரும்போது அங்க இருந்த ஒரு பையன் அந்த ஷூஸை அப்படியே எத்தி விடுறான். எத்தி விட அப்படியே லைனா எல்லாருமே அந்த ஷூவை போட்டு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல எல்லாரோட போனோட மெசேஜ் டோன் கேக்குது. நம்ம கோயாவோட போன்லயும் மெசேஜ் வருது. என்ன அப்படின்னா, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, இந்த பஞ்சாயத்தை இன்னைக்கே முடிச்சிடலாம், திஸ் கேம் இஸ் எண்டட் பை டுடே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் வந்திருக்கு. எல்லாருமே குரூப் சாட்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கோயாவோட ஷூஸை எல்லா பசங்களும் மாத்தி மாத்தி தூக்கி 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 போட்டு 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 அப்படியே விளையாடிக்கிட்டே போறாங்க. கிட்டத்தட்ட அந்த ஓல்டு ஸ்டேடியம் கிட்டேயும் போயிட்டாங்க. சொன்ன மாதிரியே விக்டீம் ஓல்டு ஸ்டேடியம்க்கு தான் கொண்டு வருவாங்க, ஏன்னா அங்கதான் சிசிடிவி சர்வேலன்ஸ் கிடையாது. ஸோ சொன்ன மாதிரியே நம்மளோட விக்டீமான இப்போ நம்ம கோயாவையும் அதே ஓல்டு ஸ்டேடியமுக்கும் கொண்டு வந்துட்டாங்க. எல்லா பசங்களும் மாத்தி மாத்தி ஷூஸை தட்டி தட்டி விளையாடி விளையாடி இப்போ கரெக்டாக நம்ம தைமோட கால்கிட்டே வந்துருச்சு அந்த ஷூ. அவன் எல்லாரையும் பார்த்து, இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு போர் அடிக்குது, போதும் இந்த விளையாட்டை இதோட முடிச்சுக்கலாம், இவெல்லாம் ஒரு ஆளுன்னு என்னால் இவகிட்டலாம் விளையாடிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷூவை எடுத்து அவகிட்ட கொடுக்கறதுக்காக நீட்டான். இவளும் கிட்ட போய் வாங்க போறா. இவன் அவகிட்ட, என்ன பேசிக்கிட்டு இருக்க, இது எவ்வளோ அழுக்காயிடுச்சு, ட்ராஷ் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக நீக்கி அதை எடுத்துகிட்டு போய் குப்பை தொட்டியில் தான் போடணும், எல்லா குப்பையும் சரியான இடத்துல போடாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது தேவையில்லாம மற்றவங்களை பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த ஷூவை ஒரு பெண் கட்டரை வச்சு மொத்தமாக கட் பண்ணிடுறான். அவன் அதை கட் பண்ணும்போது இவளோட கண்ணெல்லாம் கலங்குது, ஏன்னா அவங்களுக்கு அந்த ஷூ அப்படிங்கிறதே பெரிய விஷயம். நம்ம கோயா மாதிரியான ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்லேருந்து வர பொண்ணுங்களுக்கும் சரி பசங்களுக்கும் சரி இந்த ஷூவோட காஸ்ட்டே ரொம்ப பெரிய எக்ஸ்பென்சிவ். இவங்க இந்த ஷூவை வாங்குறதுக்கே அவங்க அம்மாவோட மொத்த சேவிங்ஸையும் போட்டிருக்காங்க. அப்படி இருக்கிற கண்டிஷனில் அவளுக்கு அந்த ஷூ அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அதை இவன் ரொம்ப அசால்ட்டாக ஒரு கட்டரை வச்சு கட் பண்ணி தூக்கி அவன் அதை குப்பை தொட்டியில் வீசிடுறான். அதை பார்த்த உடனே அவளால் ஏற்றுக்கவே முடியல. நம்மளுடைய டைம் அந்த குப்பை தொட்டியில் வீசிட்டு இவன் பாட்டுக்கு கேம் முடிஞ்சுது. இதுக்கப்புறம் தேவையில்லாமல் நீ என்கிட்ட விளையாட பார்க்காத, உன்னோட ஸ்டேட்டஸ் என்னவோ நீ அந்த இடத்துல இருந்துக்கோ, இதுக்கப்புறம் நீ என்கிட்ட மோதணும் என்கிட்ட ஆர்கியூ பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ண அப்படின்னா இதனோட விளைவுகள் இன்னுமே மோசமாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி சரியான ட்ராஷை சரியான இடத்துல போட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவன் அந்த ஷூவை குப்பை தொட்டியில் வீசிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து போகிறான். நம்மளோட கோயா நேராக போயிட்டு அந்த ஷூவை எடுத்து அந்த குப்பை தொட்டியில் இருந்து எடுத்து அவரோட காலில் திரும்பவும் போட்டுக்கிறான். சுற்றி இருக்க எல்லாருமே அவளை ரொம்பவே வியர்டாக அக்லியாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே வாமிட் வர மாதிரியான சென்சேஷன் ஃபீல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. நம்முடைய தாய் நம்ம கோயா கிட்ட, என்னடி குப்பை தொட்டியில் இருக்க ட்ராஷெல்லாம் எடுத்து காலில் போட்டுக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்க, நம்மளோட கோயா அவளோட லெஃப்ட் லெக்கை அப்படியே சொல்லி நம்ம தாயமோட வயிற்றுலேயே ஒரு பஞ்சு விடுறான். விட்டவொடனே பையன் அப்படியே சாமியாக கீழே விழுந்துடுறான். சுற்றி இருக்க எல்லாருக்குமே அப்படியே சும்மா வேற லெவலில் ஷாக் ஆகுறாங்க. சுற்றி இருக்க எல்லாருமே சாமியாக ஷாக் ஆகுறாங்க, எக்ஸப்ட் நம்மளோட ரென் மட்டும்தான். நம்மளோட ரென் மட்டும்தான் இவன் அடிச்ச அடிக்கு செம்ம க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறான். இவன் கீழே விழுந்த உடனே நம்ம கோயா அவன் மேலே ஏறி உட்காந்து, உனக்கு என்னடா பிரச்சனை, இப்போ நான் உங்ககிட்ட இருந்து இதை கிவ் அப் பண்ணிட்டு போகிறத நீ பார்க்கணும் அவ்வளோதானே, ஆனால் அது நடக்கவே நடக்காது, இதுக்கப்புறம் நீ எனக்கு எதிராக என்னென்னலாம் செய்கிறியோ அது எல்லாத்தையும் நான் ஃபேஸ் பண்ணடா, நான் கண்டிப்பாக இதுக்கப்புறம் அவனை விட்டு கொடுக்க மாட்டேன், நீ என்னென்ன பார்த்துடலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு இவ சாமியாக சேலஞ்ச் பண்ண, இந்த இடத்துல நம்ம தாய்மோட ஃபேஸ் ரியாக்ஷனே சும்மா வேற லெவலில் இருக்கு. பையன் அவளை பார்த்து அரண்டு போயிட்டான் அப்படின்னே கூட சொல்லலாம். ஃபஸ்ட் எபிசோடே சும்மா வேறு லெவலில் அனல் பறக்குது. வர வர எபிசோடெலாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதே தெரியல. போக போக சீரீஸ் இன்னுமே சூடு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த சீனோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இதனோட கண்டினியூஷன் எபிசோட் பார்ட் 2 நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆன உடனேவே கண்டிப்பாக நம்ம அதையும் பார்க்கலாம். இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி, லவ் யூ ஆல், சியர்ஸ், பை அண்ட் டேக் கேர். எல்லாருமே இது ஒரு பிஎல் சீரீஸா அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. கண்டிப்பாக இது ஒரு பிஎல் சீரீஸ் கிடையாது. எல்லாருமே இதனோட மற்ற வெர்ஷன்ஸை பார்த்துருப்பீங்க. தாய் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. அதுவும் இல்லாமல் பிரைட்டனோட காம்போவில் ஒரு சீரீஸாவது ரிவ்யூ பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் இந்த சீரீஸை செலக்ட் பண்ணேன். எனக்கு இந்த சீரீஸ் ரொம்பவே பிடிச்சது. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த சீரீஸை பற்றி என்ன கன்சர்ன் இருந்தாலும் பரவாயில்ல, மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. வேறு ஏதாவது எங்கிட்ட பேசணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய் மக்களே.